தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மார்ச் மாதம் முதலே ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மூன்று முறையாக நீடிக்கப்பட்ட லாக்டவுனானது வரும் 17ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனிடையேதான் தமிழக அரசு சார்பில் சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு நடைமுறையிலும் உள்ளன. மே 17ஆம் தேதிக்கு பின்னரும் வரும் 4ஆம் கட்ட ஊரடங்கு புதிய வடிவில் இருக்கும் என்று பிரதமரான நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 4ஆம் கட்ட ஊரடங்கில் பொது போக்குவரத்து இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டாலும் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில்தான் தமிழக அரசு சார்பில் ஆம்னி பேருந்து இயக்க அனுமதி வழங்கியதும் தற்போது ஒரு கிலோமீட்டருக்கு ₹1.60 இருக்கும் கட்டணமானது ₹3.20 அதாவது இரு மடங்காக உயர திட்டமிட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்க சமூக இடைவெளியுடன் கூடிய வகையில் பேருந்து பயணிகள் அமர வைக்க வேண்டும் என்பதாலும் சுங்க கட்டணம் உயர்வாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விளக்கத்தில் அரசு ஆம்னி பேருந்து இயக்க நெறிமுறைகளை தந்த பிறகே பேருந்து கட்டணம் உயர்வு குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் கூறியுள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.